ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் யா சாமி, வணக்கம் யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு ஆஃபீஸ் ரூம் டேபிள்ங்க. இது வந்துட்டு நம்ம என்னென்னா உட்காந்துட்டும் பார்ப்போம் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஹைட் கூட இது பண்ணிட்டுறோம் அப்படின்னா நின்று கூட பார்த்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னாலே பேக் பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நின்று கூட வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை ஆர்டர் போட்டிருக்காரு. இதை எப்படி இருக்குன்னு நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்லாக் பார்த்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க. ஸோ அப்படியே தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதை வந்துட்டு எப்படா மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மட்டும் அதை பண்ண முடியாது, கூட யாராவது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணோம். என்னன்னா வந்துட்டு ஒரு ஆளாக பண்ண முடியாது அப்படிங்கிறனால சரி சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷக்குட்டியை அவங்க சுஷ்மி வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என் வீட்டுக்கு ராமான்னு சொன்னார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது கேட்லாக் புக்கை காணோம் அப்படின்னு ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மக்களே புக்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு சரி ஓகே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த அந்த இதிலே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன நட்டு போட்டேன், பட் என்னாச்சுன்னா அது வந்து எல்லா நட்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நானும் போட்டு பார்த்தா ஒன்று டைட் ஆகுது, ஒன்று டைட் ஆகலை, என்னடா இது மதுரக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர்னு பண்ணி தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த பேஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1:00 ஆரம்பித்து 2:00 ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா அந்த வீலுக்கு செட் பண்ணுறதுக்கு அதை செட் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை இவ்வளோ நேரம் டைம் எடுக்குமான்னு நினச்சி பார்த்தா பாசிபிளே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஹர்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டான். ஸோ நாங்களும் விடாமல் செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம என்னென்னா பொறுமையை இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். கீழே பேஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வுட்டை வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கீழே பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டே இருந்துச்சு. இது என்ன ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு வேறு நட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு சிரிப்பே தாங்க முடியல. இன்னும் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு, இது இப்படியா ஆகும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே தான் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே. திரும்பவும் எடுத்து போட்டுட்டு வேறு தான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒரு ஸ்டேஜில் என்னாலே முடியல, உட்காந்துட்டேங்க அம்முன்னு. உனக்கு டேபிள் வாங்குறதுக்கு நான்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி உட்காந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கே இந்த இது ரெண்டு செட் பண்ணுறதுக்கே 1-2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய செட்டிங்ஸ் வேறு இருக்கா. ஸோ மறுபடியும் இதையும் தப்பாக மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு எல்லாத்தையும் திரும்ப வந்து டைட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி இப்போயே அது கரெக்டாக மாட்டியிருக்கோமா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ இதை மாட்டிட்டு அந்த நம்ம அந்த உட்டு வைப்போம் இல்லையா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் மாற்றி மாட்டிட்டோம். மாற்றி மாட்டிட்டு மறுபடியும் வந்துட்டு திரும்பவும் மாட்டணும். ஸோ எல்லாத்துலேயுமே குளறு படி இந்த நாளே என்னமோ வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த உட்டோட ஹேண்டில் வந்து அதாவது அந்த உட் இதுதான் வந்துட்டு அந்த உட்டு வந்து நிற்கிறதுக்காக பேஸு. திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் இது எப்படி மாட்டணும் எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னார் திருப்பி மாட்டு திருப்பி மாட்டேன்னு. திருப்பி தான் வந்து ஏன்னா எனக்கு இந்த வீடியோ பேசும்போதெல்லாம் சிரிப்பு. நாங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிட்டே தான் எடுத்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக சொல்லு கரெக்டாக மாட்டுறமா இல்லையான்னு சொல்லிட்டு 15 டயத்துக்கு மேலே நான் கேட்டேன். இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உட்டு வந்துட்டு வச்சதுக்கப்புறமா தான் தெரியுது நாங்கள் மாட்டியிருக்க பேஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை திரும்ப வந்து எல்லாத்தையும் கலட்டிட்டு திரும்பவும் மாட்டணும். சரி உட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்டை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பியை எப்படி மாட்டுறது அப்படின்றதே பெரிய பிரச்சனையாகி கடைசியில் கம்பியை மாட்டுறதுக்கே ஃபைனல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உட்டை வந்து மாட்டிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் வந்து உட்டு மாட்டிகிட்ருக்கிறாரு. உட்டெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க நட்டெல்லாம் வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து ரெண்டு உட்டையும் சேர்த்து கவர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த பேஸை தூக்கி இதில் மாட்டணும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை தூக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வந்து உட்கார மாட்டேன்றுச்சு. அவங்க கொடுத்துருக்க ஹோலில் என்னென்னா நாங்கள் வந்துட்டு போடுறதுக்கு
நட்டு வந்து போட முடியல. ஸோ என்னாச்சுன்னா மறுபடியும் இதை எடுத்து மாட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். இதே நிலமை தான் மறுபடியும் திருப்பி திருப்பி இப்படி திருப்பு அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து மாட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் மாட்டி முடிச்சுட்டு அந்த கீபோர்டு வந்து கீபோர்டுக்கு மாட்டுற லாஸ்ட்டு அந்த இது வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சொல்லிட்டுருக்கேன், இப்படி வந்து கேட்லாக் கொடுக்காமல் நம்மளை சொதப்பி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். ஃபைனலாக எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு இதை வந்து இந்த கீபோர்டுக்கு செக் பண்ணுறதா வந்து மாற்றிட்டுருக்கோம். அதுலேயும் குளறுபடி, ஏன்னா வந்துட்டு இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அதையும் திரும்பவும் சேஞ்ச் பண்ணி அதையும் மாற்றிட்டுருந்தோம். இந்த வீடியோ ஹர்ஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்தது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஜூம் பண்ணி அழுத்தி வச்சுருக்கிறான். ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிடாம கூட அதை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதான் 5 hours ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல, எப்படிடா அப்படின்னு டைம் போச்சுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பி வைக்கும்போது இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதையும் தப்பாக மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மறுபடியும் எடுத்து இதையெல்லாம் மாற்றி அசம்பிள் பண்ணிட்டு ஹர்ஷனும் வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருந்தான். சரி நீங்கள் மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு. அது சத்தியமாக நடக்காது. என்னென்னா ஏதாவது ஒரு வேலை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி தான் அந்த டே எனக்கு போயிடுச்சுங்க. என் வீட்டுக்கார் வந்துட்டு அதை மாட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் அவராக மாட்ட மாட்டார், என்னையும் சேர்த்து இழுத்துப்பார். சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது. என்னாச்சுன்னா திரும்ப டாய்ஸ் ரூம்லாம் போய் திரும்ப செட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே ஒன்றை மட்டும் தொடமாட்டோமே, தொட்டு போயிடும். அது மாதிரி தான் எனக்கு அந்த டே 10 மணிக்கு தான் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 1:00 ஆரம்பிச்சு நைட்டு 10:00 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சு அந்த ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணுறதுக்கு போதும் ஆயிடுச்சு. தலைவலியே வந்துடுச்சு. இனி என் வீட்டுக்காரரை சொல்லிட்டேன், இனிமேல் வந்துட்டு உன்னோட பார்சல் வந்தது அப்படின்னா நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, என்னை இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க 5 hoursனா. ஏன்னா நம்மளுக்கும் ஹெட்ஏக் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, அடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக மாட்டி அந்த வீல் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீலை வந்து மாட்டிகிட்ருக்கோம். வீல் தேவையில்லைன்னா நம்ம அதை மாட்ட தேவையில்ல, ஒன்லி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. சரி நம்ம வீல் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃபைனலாக மாட்டிகிட்ருக்கேன். ஹர்ஷன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது வந்து தூக்குற டேபிள் மாதிரி ஹர்ஷன் அப்படின்னு சொன்னனால அம்மா நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். என்ன டைம் எடுக்கும்டா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ரெண்டு பக்கமும் 4 பக்கமும் வீல் மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ அதை வந்து பவரில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இது என்னோடய ஹைட்டுக்கு இருந்துச்சுங்க. ஸோ வந்து என்னென்னா என்னோடய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போச்சு. சரி நானும் தர்ஷனும் ஹர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஹைட்டுக்கு வந்து இருக்குது. இது வந்து என் வீட்டுக்காரருக்கு யூஸ் ஆகும் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா. ஸோ ஃபைனலாக ஆஃபீஸ் ரூமையும் அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா தர்ஷ குட்டியோட ஃபோட்டோ எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்தது. 3/4 இந்த ரூமில் டாய்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து நான் காட்டுறேன். இதை க்ளீன் பண்ணணும்னாலே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் டே ஆகிடும். நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஈஸின்னு சொல்லவே முடியாதுங்க, ஈஸியாக போயிடுச்சுன்னு வாய்வழியாக சொல்லிடலாம், பட் ரொம்ப ஒர்க்கு. வின்டர் டைம்னாலே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபங்கஸ் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க பிளாக்ஸ் அதாவது வந்து ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து டேபிளெல்லாம் போடணும். ஏன்னா அந்த செல்ஃபை கார்னர் ஒட்டி வச்சோம் அப்படின்னாலே ஃபுல்லாகவே வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் தொடச்சி லைட்டாக வந்து ஹீட்டர் போட்டுட்டு வேக்கம் எல்லாம் போட்டுட்டு டேபிளை வந்து வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு பிரிண்டர் வந்து வாங்கியிருந்தோம் இந்த தேங்க்ஸ் கிவிங்கில். சரி பிரிண்டரையும் தூக்கி மேலே வைக்கணும், அதுக்கும் டேபிள் வேணும் அப்படிங்கிறனால இந்த சைடு இருந்த வுட்டு டேபிளை எடுத்து இங்கே போட்டுட்டு அதில் வந்துட்டு பிரிண்டரையும் வச்சுட்டோங்க. ஃபைனலாக எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ண முடிஞ்சிச்சு இவ்வளோ தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க. நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்டர் வைக்கிறதுக்கும் வந்துட்டு இடம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.